அதாவது கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிக்கு புடுங்கைக்கு தான் வேறயா எங்களுக்கு என் பொண்டாட்டி என்ன புடுங்க சொல்லிருக்கா, நான் என்ன செய்ய போறோம்னா இப்ப புடுங்க போறேன் சரியா, நான் எப்படி புடுங்கன்னு மட்டும் பாருங்க. மக்களே, அதாவது 100 ரூபா பெட்டு நான் கையில வச்சுக்க, கையில வச்சுக்க, அதாவது நான் இத ஒட்டி நீ என்ன புடுங்க சொன்ன, நான் இத ஒட்டி இந்த இடத்துல ஒட்டி நான் புடுங்க போறேன், நீ கத்த போறேன் அப்படி கிடையாது ஆ அப்படின்னு சவுண்டு போடலன்னா 100 ரூபா சரியா, நீ கத்தலன்னா எனக்கு ஓகே ரெடியா இருக்கு, நான் கத்துவேன், நீ கத்துனா 100 ரூபாய்ங்க அவங்க தான் அவங்க கூட 100 ரூபாய்ங்க கூட 100 ரூபாய்ங்க கூட 100 ரூபாய்ங்க தாண்டி கட்டு 500 ரூபாய்ங்க தா தரேன் கத்தலன்னா தா சரியா ஆ ஓகே கத்து அது ஏன்டா நாட்டே போட்டு 100 ரூபாய் இருக்கு சவுட்டி குடுவாங்க ஆ ரெடியனா மக்களே 60 அடி ஆ மக்கள் கண்ணெல்லாம் மூடப்படாது, பாத்துக்க கண்ணெல்லாம் மூடப்படாது, நான் இழுக்க மாட்டேன் இப்ப இழுத்தா நீ சுதாச்சிருவா இங்க பாரு. You are great, Gettya. புதுசு நாங்க இதுக்கு முன்ன புடுங்கினது கிடையாது யாருக்கதையும் சரியா, அதாவது கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிக்கு புடுங்கைக்குதான் வேறயா 100 ரூபாய் 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 100 ரூ
பட் அதாங்க என்னமோ ஆணு கத்துனா திருப்பி தரணும் அதாங்க இது கரெக்டா அதாவது நீ அதாவது அந்த ஒரு யோசனையிலே இல்லாத போது பிடிச்சி இழுத்தாதான் வா நின்று சத்தம் போடுவா இல்லைன்னா சத்தம் போட மாட்டா இந்த கால போட்டா இந்த கால போட்டா இந்த கால போட்டா ஓகே இந்த கால தாத்தா நீ ரொம்ப கோவத்துல ஒண்ணு இருக்கடாத்தா அடுத்து அடுத்த கத்தலாம் 100 ரூபா பாத்துக்க அடுத்த கத்தலாம் 100 ரூபா கிடைக்கும் சரியா ரெடி பா எதுக்கு அதுக்கு அடுத்து கத்தம் பிடிக்கவா வேண்டாம் வேண்டாம் எப்படி இல்லாம இது பண்ண அவ புடுங்க கூப்பிட்டுருக்கா என்ன புடுங்க அப்பதே மம்மிட்ட தந்துடலாமான்னு யோசிச்சா மக்களே அவனுக்கு சாக்லேட் வாங்கி தேவையே கிடையாது மறக்காம